ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வில் வெளிச்சம். இறைவனுக்கு வணக்கம், பிரபஞ்சத்திற்கு வணக்கம். ஸ்ரீ யோகேஷ் பரிபால ஜோதிடம் நடத்தும் இந்த ஜோதிட கருத்தரங்கத்திற்கு என்னை சிறப்பாளர்களாக அழைத்து பேச வாய்ப்புகள் வழங்கிய உயர்திரு ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை எனக்கு ஜோதிடத்தில் குருநாதர்களாக இருந்து எனக்கு ஜோதிடம் பயிற்றுவித்த குருமாதர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு குருநாதர்கள்னு பார்த்தீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட குருநாதர்கள் இருக்காங்க. அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக திதியோகம் கரணம் இந்த ஜோதிடத்தில் நான் தேர்வதற்கு முழு காரணமாக இருந்த எனது குருநாதருமான எனது உறவினருமான கிருஷ்ணன் நாயர், திருவனந்தபுரம் கேரளா, அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திதி யோகம் கரணத்தில் சுபமுகூர்த்த நிர்ணயம். இப்போ சுபமுகூர்த்த நிர்ணயம் அப்படின்னா அது எவ்வளோ வேல்யூபிளானது, எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இப்போ சுபமுகூர்த்தம் என்பது எதற்காக பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னாக்க, ஜனன ஜாதகத்தில் அந்த நிகழ்வுக்கு உண்டான கிரகம் வந்து நல்ல தன்மையில் சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கும். அது அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கிற நேரமும் வந்து சிறப்பாக அமைய வேண்டும். அப்படி அமைஞ்சது அப்படின்னாக்க அந்த நிகழ்வினுடைய தன்மை கடைசி வரையுமே வந்து மிக மிக சிறப்பாக அமையும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை தந்து நம்ம வந்து பார்க்குறோம், சரிங்களா? இப்போ அடுத்தபடியாக பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நிகழ்வினுடைய தன்மை வந்து ஜனனஜாதகத்தில் சிறப்பில்லாமல் இருக்கும். உதாரணத்திற்கு திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும்போது, ஆய்வுகள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகத்தில் திருமண வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை ஜாதகர் வந்து சந்திக்க வேண்டிய சூழல்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து ஜோதிடர்களுக்கு புரியும். அப்போ அதை வந்து மாற்றுவதற்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பரிகாரங்களை வந்து கையில் எடுப்போம். அதுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப முகூர்த்தங்களை வந்து நல்லபடியாக நிர்ணயம் செய்து அதன் மூலமாக அந்த பாதிப்புகளில் இருந்து ஜாதகர் வந்து சரி செய்து கொள்வதற்கு என்ன வழி அப்படிங்கிறதுக்கு சுப முகூர்த்தங்களை வந்து பயன்படுத்துவோம், சரிங்களா? இப்போ முதல்ல வந்து நம்ம வந்து பார்க்குறது என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா, ஜாதகம் நல்லா இருக்குது, சுப முகூர்த்தமும் நல்லா அமையணும் அப்படிங்கிறதுக்காக பார்க்குறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அமைஞ்சிடும், சுபமாக அமையும். இது வந்து எந்த ஜோதிடர்களாக இருந்தாலும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமம் என்பது அவர்களுக்கு வந்து இருக்காது. அதே ரெண்டாவது சொன்னோம் இல்லைங்களா, ஜன ஜாதகத்தில் அந்த அமைப்புகள் வந்து கெட்டு போயிருக்கும், அதை வந்து சரி செய்வதற்காக நல்ல முகூர்த்தங்கள் அமைத்து அவர்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து சரி செய்வதற்கு முயல்வோம். இது வந்து அவ்வளோ சீக்கிரமாக மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய நிலைப்பாடு. அது எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது தான். ஏன் அப்படின்னா, கர்மா என்பது எவ்வளோ சக்தி வாய்ந்தது, அதை வந்து எளிதில் மாற்றிவிட முடியுமா அப்படின்னாக்க, கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லாருமே. ஆனால் மாற்ற முடியாது என்பது வந்து நிச்சயமாக இல்லை. முயன்றால், அதாவது நல்ல ஒரு ஜோதிட ஞானம் இருந்து திறமை இருந்து அதை மாற்றணும்னு முயற்சி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக மாற்ற முடியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ அடுத்தபடியாக பார்க்கும்போது, சுப முகூர்த்தங்கள் நிர்ணயம் செய்யும் போது, சுப முகூர்த்தங்கள் வந்து நிர்ணயம் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க, கிரகங்களை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்குவோம். நம்ம எந்த செயலை வந்து நம்ம செய்கிறோமோ அந்த கிரகத்துக்கு உண்டான கிரகங்களை எடுத்துக்கொண்டு நல்ல சுப பலன்களை தரக்கூடிய தன்மையில் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரைகளில் வந்து நல்ல ஓரை வந்து நடைமுறையில் இருக்கா, நல்ல நேரம் காலை மாலையில் வந்து நல்ல நேரங்களை வந்து தேர்ந்தெடுத்து
அந்த நேரங்களில் வந்து சுப நிகழ்வுகளை செய்வதற்கு முற்படுவோம் இல்லைங்களா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், அடுத்தது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ராகு காலம், குளிகை காலம், யமகண்டம் இந்த மாதிரி நேரங்களை வந்து விளக்குவதற்கு வந்து கையாள்வோம். விளக்கக்கூடிய அதை வந்து விளக்கி விட்டு அந்த நிகழ்வுகளை வந்து செய்வோம். அது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகு காலம், இந்த ராகு காலம் என்பது வந்து எல்லாருக்குமே கெடுபலனை தரும்பா. இப்போ வந்து ஒரு சுப நிகழ்வு வந்து செய்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுறோம், முதல்ல ராகு காலத்தை யமகண்டத்தை தவிர்த்து விடுகிறோம். சரி, எதனால் தவிர்த்து விடுகிறோம் அப்படின்னு பார்த்தாக்க, இந்த ராகு கால யமகண்ட நேரத்தில் ஒரு சுப நிகழ்வுகளை செய்யும்போது கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்கன்னா காரிய வெற்றி தராது, காரிய தடைகளை வந்து தரும் அப்படின்ற நோக்கத்தில் அந்த நேரத்தை வந்து ஒத்தி வைக்கிறோம். ஆனால் வந்து அதில் உள்ள உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, இப்போ ராகு காலமாக இந்த இருந்தாலும் சரி, யமகண்ட நேரமாக இருந்தாலும் சரி, இது எல்லா ஜாதகர்களுக்கும் கெடுபலனை தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நிச்சயமாக தருவதில்லை என்பதுதான் வந்து என்னுடைய ஆய்வுகளில் நான் தெரிந்து கொண்ட உண்மை. அதாவது எனக்கு வந்து ஜோதிடத்தில் ஆர்வங்கள் ஏற்பட்டு நான் வந்த காலகட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுகள். இந்த இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2021 நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 21 வருடங்கள் வந்து என்னுடைய அனுபவங்கள். இந்த அனுபவங்களில் வந்து பார்க்கும்போது இந்த ராகு காலம் என்பது பார்த்திங்கன்னா, நம்ம ஜோதிடர்கள் நம்ம வந்து சக ஜோதிடர்களிடம் பேசும்போது அல்லது வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சக நண்பர்களிடம் அல்லது அண்டை வீட்டாரிடம் வந்து பேசும்போது கேட்டிங்க அப்படின்னாக்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா ராகு காலம் என்பது எங்களுக்கு பாதிப்பை தருகிறது அப்படிம்பாங்க. ஒரு சிலரை கவனித்தோம் அப்படின்னாக்க, ராகு காலம் எங்களுக்கு வந்து பாதிப்பை தரதில்லைங்க, நாங்கள் அந்த நேரத்தெல்லாம் வந்து பயன்படுத்திட்டு தான் இருக்கோம், எங்களுக்கு வந்து எந்தவித பாதிப்புகளும் ஏற்படுறதில்லை, அதே போல் எல்லா செயல்களும் வந்து வெற்றியில் தான் முடியுது அப்படின்னு சொல்லி இரண்டு வித கருத்துக்களை வந்து சொல்லுவாங்க. அப்போ அதை எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணும்போது என்ன புரியுது அப்படின்னாக்க, அதாவது ஜனன ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் ராகு பகவான் சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்து விட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா ராகு காலத்தில் நீங்கள் அந்த செயலை செய்தாலும் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரிய தடைகளை வந்து தருவதில்லை, வெற்றி அதுக்கு பதிலாக வெற்றிகளை தான் தருது அப்படிங்கிறது. ராகுவோட ஸ்பெஷலாகவே போயிட்டு இருக்கேன், ஏதாவது உழுக்குத்து இருக்கா, உங்களையே அறியாம ராகு வருதா அல்லது கான்செப்ட்லயே ராகு இருக்கா? இல்லையா, அது சுப முகூர்த்தம் தானே, அதுல வந்து நம்ம ராகு காலத்தை வந்து பயன்படுத்துறோம் இல்லையா, அப்ப வந்து தானாதான் வருது, இதுல வந்து எந்த உள்குத்தும் இல்லைங்கிறத உண்மை இல்ல. அதான் இடைமறிச்சேன்னு நினைக்க வேண்டாம், உங்க கருத்தை அவ்வளவு தூரம் கவனிச்சு கேட்டுட்டு இருக்கிறேங்கிறத காமிக்கிறதுக்காக இப்படி கேட்கிறேன் கேள்வி. நன்றி நன்றி நன்றி. அப்ப ஜனன ஜாதகமாக இருந்தாலும் சரி, அது ஜனன ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் ராகு பகவான் சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்து விட்டால் நீங்கள் ராகு காலத்தில் தான் அந்த ஒரு செயலையே செய்யணும். எந்த ஒரு செயலாக இருந்தாலும் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக வெற்றி என்பது உறுதி அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து என்னுடைய கருத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன் சரிங்களா. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்க்கும்போது, சரி இந்த ராகு பகவான் எப்படி இருந்தால் சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரு, எப்படி இருந்தால் பாதிப்புகளை தரக்கூடிய தன்மையில் இருக்காரு அப்படிங்கிறத நம்ம இப்போ பின்னாடி பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்தது வந்து பார்க்கும்போது இந்த கருத்து என்ன அப்படின்னாக்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க யமகண்ட நேரத்துக்கும் பொருந்தும், குளிகை காலத்துக்கும் பொருந்தும், அதே போல் வந்து ஓரைகள், இப்போ ஓரைகளை வந்து நிறைய பேர் எடுத்துக்குவாங்க. இப்போ நடைமுறையில் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய ஓரை நடைமுறையில் இருக்குது, உப ஓரை சூரிய ஓரையாக இருக்குது. இந்த காலகட்டங்களில் சூரியனுடைய காரத்துவ வேலைகளை, அதாவது அரசியல் சம்பந்தப்பட்ட வேலைகளை வந்து செய்யும்போது எளிதில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி சுப முகூர்த்தம் வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க இல்லைங்களா. அதுவும் வந்து முற்றிலும் வந்து தவறானது தான். இப்போ சூரிய உரை நடைமுறையில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து அன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூலம் நாம யோகமோ அல்லது வரியா நாம யோகமோ அல்லது வைத்திரிதி நாம யோகமோ நடைமுறையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நாம யோகங்களுக்கு யோகி வந்து குரு பகவான், அவயோகம் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். அப்போ இந்த சூலம் வரியான் வைத்திரிதி நாம யோகங்கள் நடைமுறையில் இருக்கிற அன்னைக்கு சூரிய ஓரையை பயன்படுத்துபவர்களுக்கு காரிய வெற்றி கிடைக்குமா அப்படின்னாக்க, நிச்சயமாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா திதியோக கரணத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது சூரியன் வந்து அன்றைக்கு அவயோகமாக வருவதனால கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவயோகம் என்பது செயல்பட்டு காரிய தலையீடை வந்து வெளிப்படுத்தும். அப்போ ராகு காலகமாக இருந்தாலும் சரி, யமகண்ட நேரமாக இருந்தாலும் சரி, குளிகை நேரமாக இருந்தாலும் சரி, கௌரி நேரமாக இருந்தாலும் சரி, அடுத்தது வந்து ஓரைகளாக இருந்தாலும் சரி, உப ஓரைகளாக இருந்தாலும் சரி, அனைத்துமே என்னன்னா மேலோட்டமான விதிகள் தானே தவிர அதில் வந்து நீங்கள் வந்து திதியோகரண விதிகளை இணைக்கும் போது அதுவும் மாற்றங்களுக்கு உட்பட்டது என்பது தான் என்னுடைய கருத்து சரிங்களா.
அதாவது ஜோதிட விதிகளுக்கு நான் எதிராக வந்து பேசவில்லை. நான் என்னுடைய அனுபவங்களில் கிடைத்த விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். நான் இதை நீங்கள் எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவரவர்களுடைய விருப்பம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்தது சுப உரைகளை பயன்படுத்திட்டு அப்படி அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரக பலத்தை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்குவோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா, ஒரு சிலர் அதையும் தாண்டி நேந்திரம் ஜீவன் என்ற விஷயத்தை வந்து எடுத்துக்குவாங்க. அந்த நிகழ்வுக்குரிய நாளில் வந்து நேந்திரம் இருக்கா ஜீவன் இருக்கா அப்படிங்கிறத வந்து எடுத்துக்குவாங்க. இது உண்மையிலே வந்து ஒரு அற்புதமான விஷயம். நேந்திரம் ஜீவனை கண்டிப்பாக அந்த நேத்திரம் வந்து இருந்தால் மட்டுமே சுபகாரியம் செய்தால் வெற்றியின் விகிதாச்சாரம் அதிகம் அப்படின்னு பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். நல்ல பலன் கிடைக்கும். கண்டிப்பாக, கண்டிப்பாக. ஜீவன் அப்படின்னா அன்னைக்கு தான் உயிர் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அன்னைக்கு சுபகாரியம் செய்தாலும் பன்மடங்கு பெருக்கம். அது உண்மையிலுமே நிதர்சனமாக நல்ல பலனை கொடுக்குது. கண்டிப்பாக, கண்டிப்பாக. நன்றிங்க. அப்போ எந்த ஒரு சுப நிகழ்வுகளையும் நேந்திரம் ஜீவன் என்பதை கட்டாயம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தணும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நேந்திரம் என்பது சந்திரனுடைய பார்வை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா. ஜீவன் என்பது சூரியனுடைய பார்வை. அந்த ஒளி கிரகமான இரண்டு கிரகங்களுடைய தன்மை வந்து முழுவதும் யோக நிலையில் தரக்கூடிய நிலையில் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்த்தா, அது அதுக்காக தான் நம்ம வந்து நேந்திரம் ஜீவனை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். சரி, இந்த நேந்திரம் அப்படிங்கிறது என்ன, அது என்ன, அந்த அதற்கு உண்டான கணிதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, நேந்திரம் என்பது என்ன, அஸ்வினி நட்சத்திரத்திலேருந்து அன்றைய நட்சத்திரம் வரை கணக்கீடுகள் செய்ய வேண்டும். அடுத்தது என்ன பண்ணுறோம், ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து நம்ம சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய நாள் வரை உள்ள கிழமைகளை வந்து கவுண்ட் பண்ணுறோம். நம்ம இரண்டையும் என்ன பண்ணுறோம், இரண்டையும் கூட்டி அதை வந்து பார்த்திங்கன்னா 9 வகுத்து, 9 கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதனால் 9 வகுத்து வரக்கூடிய ஈவை வைத்து நம்ம வந்து இன்றைக்கு நேந்திரம் வந்து இருக்குது இல்லை, அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேந்திரம் இருக்குது அல்லது இரண்டு இருக்குது அல்லது நேந்திரம் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரும், ஓகேங்களா. அடுத்தது ஜீவன். ஜீவன்ற கணிதத்தில் நம்ம என்ன பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் நின்ற இடத்தில் சந்திரன், அதாவது சூரியன் நின்ற நட்சத்திரத்திலேயோ அதிலிருந்து முன்பின் ஒரு 3 நட்சத்திரங்கள்லேயோ சந்திரன் வந்து சஞ்சரிக்கும் போது ஜீவன் வந்து இல்லை. அடுத்தது அந்த 4 நட்சத்திரம், 5 நட்சத்திரம், 6 நட்சத்திரம், 7 நட்சத்திரம் இதில் செல்லும்போது பாதி ஜீவன் உள்ளதாகவும், அடுத்தது அந்த 8 ஒரு 15 நட்சத்திரங்கள் வரை என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னாக்க, அது வந்து முழு ஜீவன் உள்ள காலளவாகவும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், சரிங்களா. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நேந்திரமாகட்டும் ஜீவன் ஆகட்டும், அதில் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பஞ்ச அங்கங்களில் கொடுக்கப்பட்டுள்ள பஞ்சாங்கம் இருக்கு இல்லைங்களா, பஞ்ச அங்கங்கள் சேர்ந்தது பஞ்சாங்கம், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. பஞ்சாங்கத்தை திருப்பினீங்கன்னா என்ன இருக்கும், உள்ளர 5 அங்கங்கள் இருக்கும், 4 இருக்கும், நட்சத்திரம் இருக்கும், திதி இருக்கும், யோகம் இருக்கும், கரணம் இருக்கும், இந்த 5 அங்கங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லைங்களா. இந்த 5 அங்கங்கள் இருந்தது பஞ்சாங்கம், இது எல்லாமே வந்து ஈவனானதா சரிசமமானதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லை. அதாவது நாளை விட நட்சத்திரம் பலமானது, நட்சத்திரத்தை விட திதி பலமானது, திதியை விட யோகம் பலமானது, யோகத்தை விட கரணம் பலமானது. அப்போ இந்த 5 அங்கங்களை தான் இந்த பேஸ், அதாவது ஜோதிடத்துக்கே வந்து பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 5 அங்கங்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம வந்து சுப முகூர்த்த நிர்ணயம் செய்யும்போது நேந்திரம் ஜீவனை வந்து பயன்படுத்தணும். அதில் இந்த 5 அங்கங்களுடைய பங்கீடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ நேந்திர கணிதத்தில் வந்து பயன்படுத்தணும், என்ன பயன்படுத்தணும், நாள் என்பதை பயன்படுத்திருக்கோம், நட்சத்திரம் என்பதை பயன்படுத்தணும் இல்லைங்களா. அங்கே என்ன பண்ணோம், அஸ்வினியிலிருந்து அன்றைய நட்சத்திரம் வரை கணிதம் எடுத்தோம், அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை முதல் அன்றைய கிழமை வரை ஒரு கணிதம் எடுத்தோம் இல்லைங்களா. அப்போ அந்த 2 அங்கங்களை அங்கே வந்து பயன்படுத்திருக்கோம். நம்ம நாள் என்ற ஒரு விதியையும் நட்சத்திரம் என்ற ஒரு அங்கத்தையும் அந்த இடத்துல பயன்படுத்தியிருக்கோம். இப்போ அடுத்தது ஜீவன். ஜீவனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீவனுடைய விதி என்ன, சந்திரன் சூரியனை பிரதானமாக வைத்து ஜீவன் என்ற ஒரு கணிதத்தை வந்து உருவாக்கி ஜீவன் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதே சூரியன் சந்திரனுக்கு இடைப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா தூரத்தை தான் நம்ம வந்து திதி என்ற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நம்ம திதிக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய விதியும் அதே தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஜீவனுக்கு உண்டான கணிதமும் அதே தான், ஜீவனுக்கு உண்டான கணிதமும் அதே தான். சரி, காசி பிரசாதம் கொடுத்த அவர் பேர் என்னங்க, ராஜகோபால் ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இப்போ இந்த நேந்திரம் ஜீவனில் வந்து பார்த்தீங்கன்னா மறைமுகமாக நம்ம வந்து நாள் நட்சத்திரம், அடுத்தது ஜீவனில் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக திதி என்ற ஒரு அங்கத்தையும் வந்து பயன்படுத்துகிறோம், சரிங்களா? அப்போ என்னென்னா சூரியன் சந்திரனுக்கு இடைப்பட்ட தூரத்தை வைத்து தான் ஜீவன் இருக்குது இல்லை அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம். திதியும் வந்து அதே தான். இப்போ திதியில் வந்து என்ன சொல்கிறோம், வளர்பிறை திதிகள் வந்து சுபமம், தேய்பிறை வந்து அசுபம் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். அதாவது ஆழமாக நீங்கள் சிந்திச்சிங்க அப்படின்னாக்க அமாவாசையை ஒட்டி உள்ள திதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆகாத திதிகள், அதே போல் பௌர்ணமியை ஒட்டி உள்ள திதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மிக சிறந்த திதிகள் என்பது தான் என்னுடைய கடந்த கால ஆய்வுகளில் நான் செய்த நான் உறுதியாக சொல்ல விரும்பக்கூடிய ஒரு செய்தி, சரிங்களா? இப்போ அதே நுட்பத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவன் என்ற கணிதமும் நம்மளுக்கு வந்து கொடுக்குது, சரி ஓகே. இப்போ நேந்திரம் ஜீவன் ரெண்டு விஷயத்தையும் வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த கணிதம் வந்து எப்படி உருவானுச்சு, எதுக்காக நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, இதோட வந்து முடிந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அப்படி கிடையாதுங்க. அதாவது இந்த பஞ்ச அங்கங்களுடன் பார்க்கும்போது அந்த நாளுக்குரிய திதி இருக்கு இல்லையா, அதாவது ஜீவனில் மறைமுகமாக உள்ள அந்த திதி இருக்கு இல்லையா, அப்போ அந்த திதி வந்து அன்றைக்கு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். உதாரணமாக வளர்பிறை சஷ்டி திதின்னு வச்சுக்கோங்க, அந்த திதி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாதி ஜீவன் உள்ள நாள் என்ன உங்களுக்கு வந்து பஞ்சாங்கம் வந்து கணிதம் காட்டும். சரி, பாதி ஜீவன் இருக்குது, இது வந்து சுப முகூர்த்தங்களுக்கு சிறந்தது அப்படின்னு அப்படியே எடுத்துக்காமல் அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஒரு என்ன திதி பஞ்சமி திதியை பற்றி பேசணும் இல்லையா, அப்போ அந்த பஞ்சமி திதிக்கும் உண்டான திதிசூனிய ராசிகள் எது எது அப்படிங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும். அப்போ பஞ்சமி திதிக்கு உண்டான திதிசூனிய ராசிகள் கடகமும் தனுசும் இல்லைங்களா, அப்போ அந்த ராசியினுடைய நிலைப்பாடு என்ன, அதில் அந்த திதிசூன்யத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்காங்களா, அடுத்தது அந்த திதிசூன்ய அதிபதி எங்கே இருக்காரு, அந்த திதிசூனிய அதிபதி திதிசூனிய பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரா அல்லது அதற்கு பதிலாக யோக பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்காரா அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கணும். அதே போல் நேந்திரம் வந்து இருந்தாலும் சரி, ஒரு நேந்திரம் இருக்குது அல்லது இரண்டு நேந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்தாலும் சரி, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்றைய நட்சத்திரத்தினுடைய தன்மை என்ன, சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு, திதியோக கரணத்தின் அடிப்படையில் அது வந்து யோகத்தை தரக்கூடிய தன்மையில் இருக்கா அல்லது அசுப பலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கா என்பதை எல்லாம் இணைக்கும் போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேந்திரம் ஜீவனுடைய முழு பலனையும் நம்ம வந்து அனுபவிக்க முடியும், சரிங்களா? இப்போ அடுத்ததை வந்து பார்க்கும்போது இப்போ வந்து நேந்திரம் ஜீவனில் என்ன பண்ணும், நாள் என்ற அங்கத்தை பயன்படுத்தணும், நட்சத்திரம் என்ற அங்கத்தை பயன்படுத்தணும், அடுத்தது திதி என்ற அங்கத்தையும் பயன்படுத்தணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று அங்கங்களை வந்து நம்ம வந்து பயன்பாட்டுக்கு எடுத்துட்டோம். ஆனால் பஞ்சாங்கம் என்பது என்ன, ஐந்து அங்கங்கள் சேர்ந்தது. அப்போ மீதி ரெண்டு அங்கங்கள் இருக்கு இல்லைங்களா, மீதி ரெண்டு அங்கங்கள் என்ன, யோகம் உண்டு கரணம் உண்டு. இப்போ நான்காவது யோகமான யோகத்தையும் ஐந்தாவது அங்கமான கரணத்தையும் வந்து அந்த சுப முகூர்த்த நிர்ணயத்தில் பயன்படுத்த வேண்டும். அப்படி பயன்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த முகூர்த்தம் என்பது சக்தி வாய்ந்த ஒரு முகூர்த்தமாக எதையும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அந்த முகூர்த்தம் என்பது அமையும் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன், சரிங்களா? இப்போ அதெல்லாம் எப்படி நம்ம வந்து இணைக்கிறது, இணைச்சு இது வந்து சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கா அல்லது அசுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கா என்பதை நம்ம வந்து எப்படி ஒரு முடிவுக்கு வருவது, ஏன்னா நம்ம வந்து இப்போ வந்து அடுத்தது நம்ம வந்து அதை பற்றி பார்க்கலாம், சரிங்களா? இப்போ ஜோதிடர்கள் நீங்கள் இருக்கீங்க, உங்களை தேடி ஒரு வாடிக்கையாளர் வராரு, ஒரு சுப முகூர்த்தம் வந்து எங்களுக்கு வந்து நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து ஜாதகத்தை வாங்கி பார்க்குறீங்க, ஜாதகத்தில் வந்து ஒரு திருமணத்துக்கு வேண்டி வந்திருக்காங்க, திருமணத்துக்கு வேண்டி வந்திருக்காங்க, அந்த ஜாதகத்தில் என்ன இருக்குது அப்படின்னா திருமண வாழ்வு என்பது சிறப்பு இல்லைன்னு வருது உங்களுக்கு. உங்களுடைய ஆய்வுகளில் வந்து பார்க்கும்போது திருமண வாழ்க்கை என்பது சிறப்பாக இல்லை, இதில் வந்து பிரச்சனைகள் பல இருக்குது, குறிப்பிட்ட காலகட்டங்களில் வந்து பிரிந்துவிட வாய்ப்புகள் உண்டு அல்லது திருமணமே வந்து நின்றுவிடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு உங்களுக்கு தெரியுது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து மாற்றணும். அதை மாற்றணும் அப்படின்னாக்க அதுக்கு வந்து எந்த கிரகம் வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருந்தால் உங்களுக்கோ அல்லது வந்து உங்களை தேடி வந்து வரக்கூடிய ஜாதகருக்கோ வந்து மாற்றக்கூடிய அமைப்புகள் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னாக்க பார்த்தீங்கன்னா ராகு பகவானை எடுத்தீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக உங்களால் வந்து அதை வந்து கண்டறிய முடியும். அதாவது ஒன்பது ராகுவா கண்டிப்பாக
முதல்ல ராகுவா, அதாவது உயர்திரு ராகுவாக ரமேஷ்குமார் ஐயாவுடைய இந்த விழாவில் வந்து பேசும்போது என்னையே அறியாமல் ராகு ராகு அப்படின்னு சொல்லி வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் 9 கிரகங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிக சக்தி வாய்ந்த கிரகம் வந்து ராகு பகவான் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அடுத்தது, அதாவது ஒரு சுப முகூர்த்தத்தை, அதாவது ஒரு நிகழ்வினுடைய தன்மையை ஒரு ஜாதகத்தில் கொடுப்பனை இல்லை, அதை வந்து மாற்றணும் அப்படின்னு முயன்றீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ராகு பகவான் என்ற கிரகம் ஜனன ஜாதகத்திலேயோ, உங்களை தேடி வரக்கூடிய ஜாதகத்திலேயோ அல்லது வந்து கோச்சாரத்திலேயோ சுபபலன்களை தரக்கூடிய தன்மையில் இருந்தால்தான் நிச்சயமாக அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முகூர்த்தத்தை நீங்கள் வந்து கொடுத்து அந்த ஜனன கர்மாவையே மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அப்போ தான் வந்து கிடைக்கும். சரிங்களா? அப்போ வந்து வரக்கூடியவருடைய ஜாதகத்தில் அல்லது கோச்சாரத்தில் அவருடைய ஜன அமைப்புகளின் படி சுபமாக இருக்கா அசுபமாக இருக்கா அதை எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். அதாவது திதி யோக கரணம் ஜோதிடம் என்பது வந்து பார்த்தீங்கன்னாக்க 2015 ரொம்ப பிரபலமாக இருக்குது, கிட்டத்தட்ட 2010 இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா திதி கரணம் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை வச்சு பாடத்திட்டமாக நடத்திட்டு இருந்தாங்க. திதி யோக கரணம் அப்படின்ற ஒரு பாடத்திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 2015 பிறகு தான் வந்து பிரபலமானது. சரிங்களா? இப்போ 2015 பிறகு வந்து இது வந்து பிரபலமானாலும் இதை பயின்ற மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 மேற்பட்ட மாணவர்கள் வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனால் வந்து யாராவது இதில் வந்து தேர்ச்சி அடைஞ்சார்களா இதுவரையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மாணவர்கள்னு பார்க்கும்போது ஆசிரியர் தவிர ஒருவர் வந்து தேர்ச்சி அடைஞ்சிருக்காரு அப்படின்னா அது நான் தான் சொல்லுவேன் நான். ஏன் அப்படின்னாக்க ஆசிரியரால் சரிவர அது வந்து எல்லாருக்கும் புரியும் அளவு நடத்தப்படவில்லை என்பதுதான் வந்து உண்மை. சரிங்களா? அப்போ திதியோக கரண பாடத்திட்டம் என்பது மிக சிறந்த ஒரு பாடத்திட்டம். ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால, அது என்ன காரணம்னு நான் சொல்லவில்லை நான், அது வந்து ஆசிரியனுடைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய குணநலமாக இருக்கலாம் அல்லது அவருடைய தேவைகளாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால முழுமையாக வந்து பரவலாக விஷயங்கள் வெளிவரவில்லை என்பதுதான் வந்து உண்மை. இப்போ திதி யோகம் கரணத்தை வைத்து இதுவரை பயின்ற மாணவர்களை வந்து நம்ம வந்து ஒரு பலன் சொல்லுங்கள், இது எந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் இருக்குது, இதை வந்து எப்படி நீங்கள் வந்து கையாளுறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக சார் இதுவரையும் எங்களுக்கு வந்து நாங்கள் படிச்சிருக்கோம் ஆனால் வந்து இது வந்து குழப்பமாக தான் இருக்குது, எங்களால் இதுவரையும் வந்து தெளிவாக வந்து பதில் சொல்ல முடியல. ஆசிரியர் வந்து தெளிவாக சொல்கிறாரு ஆனால் இதுவரை நாங்கள் பயின்றவர்கள் யாரும் வந்து தெளிவாக வந்து பலன்களை சொல்ல முடியவில்லை அப்படின் தான் வந்து சொல்கிறாங்க எல்லாருமே. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது. சரிங்களா? இந்த திதி யோகம் கரணம் என்ற ஒரு மாபெரும் ஒரு சப்ஜெக்டை வந்து என்னுடைய ஆய்வுகளில் வந்து பிரபஞ்சம் எனக்கு உணர்த்திய விஷயங்களை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதிகளில் வந்து கொண்டு வந்திருக்கேன் நான். இது நான் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் நான், பிரபஞ்சம் வந்து என்னை வழிநடத்தி அது வந்து கொண்டு வந்திருக்கு. இப்போ ஒரு சௌபாகிய மணிவண்ணன் மூலமா இந்த விஷயங்கள் வந்து வெளியில் வரணும், ஜோதிடர்கள் எல்லாருக்கும் போயிட்டு சேரணும், அதன் மூலமாக ஜோதிட இந்த இடத்துல ஞாபகம் வரும்போதே கேட்டுக்கிறேன், இடைமறிக்கிறதா எனக்கு, நீங்கள் சௌபாகியமணியம்னா அந்த நாம யோகம் உங்கள் அதில் பிறந்தீங்களா இல்லை நீங்களா சௌபாகியம்னு வச்சுக்கிட்டீங்களா? இல்லை, நான் பிறந்ததே வந்து சௌபாகிய நாம யோகம் தான். நன்று நன்று. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஜோதிடத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ கடகம் ராமசாமி ஐயா இருக்கார், மதிப்புக்குரிய கடக ராமசாமி ஐயா இருக்கார், அடுத்தது நண்பர் பரணி பாரதி அப்படின்னு இருக்கார். இப்போ ஜோதிடம் சார்ந்த ஒரு நட்சத்திரங்களையோ அல்லது ஒரு ராசியையோ அல்லது வந்து குருஜி அப்படின்ற ஒரு அடைமொழியை நிறைய பேர் பயன்படுத்திட்டு இருக்காங்க இல்லைங்களா? இப்போ ஐயா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் பயமா இருக்குது, குருஜி அப்படிங்கிறத கனிமொழியாமா குருஜி அப்படின்னு பட்டத்தை பற்றி இங்கே ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு, சப்ஜெக்ட்லயே வேற ஒரு ட்ராக்லையும் போயிட்டு இருக்கு, அதை நீங்க கேட்கணும், முக்கியமா நீங்க தான் கேட்கணும், கேள்வியும் கேட்கணும், உங்களை நோக்கியும் கேள்வி வரும் குருஜி. இப்ப அடுத்தது வந்து பார்க்கும்போது இப்ப பாருங்க ராகுவாக ரமேஷ்குமார் இருக்காரு, அப்ப எனக்கு என்ன அடைமொழி வைக்கலாம் நம்ம, வெறும் மணிவண்ணன் அப்படிங்கறத விட ஒரு ஜோதிடர் மணிவண்ணன் அல்லது வேற ஏதாவது ஒரு அடைமொழி இருந்தால் அந்த பேர் வந்து நல்லா ரீச் ஆகும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது என்னென்ன எனக்கு தோணுது, ஏன்னா திதி யோகக்கரணத்தை வந்து கையில் எடுத்ததுனால யோகத்திலிருந்து ஒரு அடைமொழியை எடுத்தால் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா 27 நித்திய நாம யோகங்களில் வந்து சௌபாக்கியம் எனக்கு வேணாங்க டீ சாப்பிட மாட்டேன்,
27 நித்திய நாமயோகங்களில் வந்து பார்க்கும்போது சௌபாக்கியம் என்ற நாமயோகத்தில் வந்து நான் வந்து பிறந்திருக்கேன். அந்த நாமயோகம் வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாமயோகம். சரி, அதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நான் வச்சிருக்கேங்க, வேற ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஆமாம். இப்போ அடுத்தது பார்க்கும்போது இப்போ இந்த பார்த்தீங்கன்னா நேந்திரம் ஜீவன், அதற்கு உண்டான விஷயங்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணணும், நேந்திரத்துக்கு உண்டான நட்சத்திரத்தையும் ஜீவனில் வந்து மறைமுகமாக உள்ள திதியையும் வந்து திதி அதிபதியையும் வந்து நம்ம வந்து சுபராக இருக்கிறாரா இல்லையா என்பதை நம்ம வந்து கண்டுபிடிக்க வேணும். அது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம், நான் இப்போ சொன்ன மாதிரி திதியோகரண விதிகளை வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு 4 விதிகளில் கொண்டு வர மாதிரி நம்ம வந்து விதிகளாக கொண்டு வந்திருக்கோம், சரிங்களா? இப்போ முதல் விதி எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ முதல் விதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஜாதகத்தை வந்து நம்ம வந்து ஆய்வுக்கு எடுக்கிறோம். உள்ளர என்ன இருக்கும் ஜாதகத்தில், 12 ராசிகள் இருக்கும், 27 நட்சத்திரங்கள் இருக்கும், 9 கிரகம் இருக்கும், 1 லக்னம் இருக்கும், இல்லைங்களா? இதை தவிர வேறு எதாவது இருக்கா ராசி கட்டத்தில்? இதை தவிர எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத உண்மை, சரிங்களா? சரி, இதை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அடிக்கடி வேறு மைக் எடுத்துக்கிறார் இவர் இடையில. இல்லை, நான் உங்களை கூப்பிடும் போதே ஐயா இடையில வந்து கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்துறதுக்கு தான் பேசணும், தொந்தரவுக்காக இல்லை அப்படின்னு. நீங்கள் இது மட்டும்தான் இருக்குன்னீங்களா? ஆனால் எங்கள் கண்ணுக்கு வந்து உபகரகமெல்லாம் தெரியுது, அதை என்ன சொல்லலாம்? அப்புறம் 27 நட்சத்திரம் தெரியலையே எனக்கு, இந்த உத்தராடம் பக்கத்துல ஒண்ணு இன்னொன்னு தெரியுது அபிஜித்துட்டு. ரைட்டுங்கய்யா, எல்லாமே இருக்கு, அது நானே ஏத்துக்கிறேன், நானு மாற்று கருத்து இல்லை. இப்ப எல்லாமே இருக்கு உள்ளர. சரி, இது வந்து ஒரு ஜாதகத்தை எடுத்து ஆய்வு பண்ணும் போது சுபமா இருக்கா அல்லது அசுபமா இருக்கா என்பதை நம்ம வந்து எப்படி ஆய்வு பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லக்னமா இருந்தாலும் சரி 9 கிரகங்களா இருந்தாலும் சரி, டைரக்டா போயிட்டு அவர் நின்ன நட்சத்திரத்தை வந்து கவனிங்க, சரிங்களா? அந்த நட்சத்திரம் என்பது யோகி நட்சத்திரமாகவோ அல்லது உபயோக நட்சத்திரமாகவோ அல்லது கரண அதிபதி நட்சத்திரமாகவோ இருந்தால் நிச்சயமாக அந்த கிரகமாக இருந்தாலும் அந்த லக்னமாக இருந்தாலும் சுபபலன்களை தந்தே தீரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? சரி, இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எங்களுக்கு யோகி அப்படின்னா என்னென்னு தெரியும், கரணம்னா என்னென்னு தெரியும், நீங்கள் என்ன புதுசாக வந்து உபயோகி அப்படிங்கிறீங்க, இது என்ன கேபி சிஸ்டமா அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், இல்லைங்களா? எனக்கு வந்துச்சு, மறுபடியும் நான் சந்தேகமே கேக்குறேன், நீங்க சங்கடப்பட்டுருவீங்களேன்னு பேச. அவயோகின்னு கேள்விப்பட்டோம், இப்போ உபயோகியா? ஆமா, துணை யோகியா அப்படின்னு நீங்களே விளக்குங்க. ஆமா ஆமா. அப்ப கேள்விகள் கேட்பதனால என்னன்னாக்க, நம்மளுக்கு அதுக்கு வந்து தெளிவுகள் கொடுக்கும் போது இன்னும் நிறைய பேருக்கு நல்லா புரியும், அதான் என்ன, அதுதான் நல்ல விஷயம் இல்ல. ஓகே, இப்போ உபயோகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, யோகம் அப்படின்னாவே என்னன்னாக்க, தமிழ்நாட்டை விட பிற மாநிலங்களை விட பார்த்தீங்கன்னா எங்களுடைய மாநிலமான கேரளாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலம். அந்த அதில் உள்ள சூட்சுமங்களை வந்து சரியாக பயன்படுத்துபவர்கள் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க, கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? இப்போ அடுத்தது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உபயோகம் என்ற ஒரு விஷயமும் வந்து உண்டு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, இது எப்படிங்க கண்டுபிடிக்கணும், ஒரு ஜாதகத்தில் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ உபயோகத்தை பற்றி நான் தான் வந்து முதல் முதல்ல தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறேன். அதாவது உபயோகத்தை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, யோகம் எங்கே ஆரம்பிக்குது? உதாரணத்துக்கு விஷ்கமன் நாமயோகம் இருக்கு இல்லைங்களா, விஷ்கமன் நாமயோகம் எங்கே ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பதனால பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதியான சனி பகவானை நம்ம வந்து யோகியாக எடுத்துக்கிறோம், இல்லையா? அவயோகம் என்ன? இப்போ விஷ்கம்பன் நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு திருவோண நட்சத்திரத்தில் அவயோகம் என்பது ஆரம்பிக்கிறதுனால அந்த திருவோண நட்சத்திரத்தின் அதிபதியான சந்திரனை நம்ம வந்து அவயோகமாக எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? இப்போ அடுத்தது அதிலிருந்து உபயோகம் என்பதை நம்ம வந்து எப்படி எடுக்கணும், உபயோகம் உபயோகி எல்லாம் ஒன்று தான், அதை எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, இப்போ வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு அப்படியே முன்னோக்கி 4 நட்சத்திரங்கள் ஏந்தணும், அதே தேய்பிறையாக இருந்தால் பூச நட்சத்திரத்திலிருந்து அப்படியே பின்னோக்கி 4 நட்சத்திரங்கள் நீங்கள் ஏந்தணும், சரிங்களா? உதாரணத்துக்கு பார்க்கும்போது இப்போ விஷ்கம்பம் நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் எங்கே ஆரம்பிச்சது? பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சது. அப்போ பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதியை நம்ம என்ன எடுத்துட்டோம், யோகியாக எடுத்துக்கொண்டோம். இப்போ விஷ்கம்பம் நாமயோகத்தில் வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு உபயோகம் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, பூசம் 1, ஆயுள்யம் 2, மகம் 3, பூரம் 4. அப்போ பூரம் நட்சத்திரத்தினுடைய அதிபதி சுக்கிரனை வந்து நீங்கள் வந்து உபயோகமாக எடுத்துக்கணும், சரிங்களா?
இப்ப அதே விஷ்கம்பம் நாம யோகத்தில் தேய்பிரையில பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும்? அப்படியே பூச நட்சத்திரத்திலிருந்து பின்னோக்கி நான்கு நட்சத்திரங்கள் கவுண்ட் பண்ணணும் நீங்க. அப்ப பூசம் ஒன்று, பின்னாடி வந்து புனர் பூசம் ரெண்டு, திருவாதிரை மூன்று, மிருகசீரிஷம் நான்கு. அப்ப மிருகசீரிஷத்தின் அதிபதியான செவ்வாயை வந்து நீங்க வந்து உபயோகியாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப அவயோகத்துக்கும் அதே மாதிரி தான், திருவோணத்தின் அதிபதியான சந்திரனை வந்து அவயோகமா எடுத்துக்கிட்டு அதிலிருந்து முன்னோக்கி நாலு நட்சத்திரங்கள் போனீங்கன்னா பூரட்டாதி என்பது விடையா வரும். அதை வந்து வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு உபாபயோகமா எடுத்துக்கணும். தேய்பிறையில பிறந்திருந்தாங்க அப்படின்னா பின்னோக்கி நாலு நட்சத்திரங்கள் போனீங்க அப்படின்னா, இப்ப வளர்பிறையில எந்த நாம யோகத்துல பிறந்தாலும் எல்லா நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கும் அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து நான்காவது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் அந்த யோகத்துக்கு குறிப்பிட்ட யோகம் எந்த இடத்துல ஆரம்பிக்குதோ எந்த நட்சத்திரத்துல ஆரம்பிக்குதோ அந்த நட்சத்திரத்துல இருந்து நான்கு. ஆமா ஆமா. அதே மாதிரி தேய்பிரியா இருந்தா ரிவர்ஸ்ல நான்கு, அது உபயோகம், அதை நம்ம வந்து யூட்டிலைஸ் பயன்படுத்துவதற்கு சிறப்பு. ஆமா ஆமா ரைட் ஓகே. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா உப அவயோகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா உபாவயோகம் என்று ஒன்று உண்டு. உபாபயோகம்னு இருக்கு, உபயோகின்னு இருக்கு. அதுலயும் அதே மாதிரி தான், உப அவயோகம் எடுக்கும்போது வளர்பிரையில் இருந்தால் முன்னோக்கி நாலு நட்சத்திரங்கள் கவுண்ட் பண்ணுங்க, தேய்பிரையாக இருந்தால் பின்னோக்கி நான்கு நட்சத்திரங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இதுல என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யோகத்தை விட பலமானது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உபயோகம் தான். இப்ப ஒரு கமிஷனர் இருக்காரு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெப்டி கமிஷனர் இருக்காரு. இதுல வந்து யாருக்கு வந்து பவர் அதிகம்னு சொன்னீங்க, அதாவது செயல்படுத்துற ஒரு காரியத்தை செயல்படுத்துவதில் யார் வந்து பலம் வாய்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, கமிஷனர் வந்து ஆஃபீஸில் உட்காந்துட்டு தான் இருப்பார். டெப்டி கமிஷனர் என்ன பண்ணுவார், அவர் வந்து ஃபீல்ட் ஒர்க் பண்ணுவார் இல்லைங்களா. நாலு பக்கம் வந்து எந்த பக்கம் பிரச்சனைகளாக இருந்தாலும் சென்று அதை வந்து கவனித்து மீட்டிங்கில் இருக்கிறேன். அப்போ ஃபீல்டு ஒர்க் பண்ணுறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா உபயோகம் தான். அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க, யோகத்தை விட உபயோகம்தான் வந்து பலம் வாய்ந்தது. உபயோகத்தை கண்டிப்பாக பயன்படுத்தும் போது தான் திதியோக கரணத்தில் 100% வந்து பார்த்தீங்கன்னா துல்லிய கணிதம் என்பது நம்மளுக்கு வந்து கிடைக்கும் சரிங்களா. இப்போ லக்னம் உட்பட 9 கிரகங்கள் யோகி நட்சத்திரத்திலையோ அல்லது உபயோக நட்சத்திரத்திலையோ கரண நட்சத்திரத்திலேயோ நின்றால் நிச்சயமாக சுபபலன் என்பதை நீங்கள் வந்து முடிவு செய்து கொள்ளலாம். ஆனால் இதில் வந்து விதிவிலக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்படி நிற்கிற ஒரு கிரகத்துடன் வந்து பார்த்தீங்கன்னா அவயோகியோ உப அவயோகியோ வந்து தொடர்பில் வரக்கூடாது சரிங்களா. தொடர்பு அப்படின்னாக்க அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதற்கு மேலே வந்து அதற்கு உண்டான திரிகோண நட்சத்திரங்கள் இந்த இடத்துல வந்து அவயோகம் என்பது வந்து வரக்கூடாது. சப்போஸ் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவரும் வந்து கெடுபலனை தந்துடுவார். அடுத்தபடியாக பார்க்கும்போது ஒரு கிரகம் யோகி நட்சத்திரத்தில் நின்று சுபபலனை தரக்கூடிய தன்மையில் இருக்கு. இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவயோக கிரகம் வந்து அந்த கிரகத்தை வந்து பார்க்குது. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கிரகமும் யோக பலனை தராது சரிங்களா. இதுதான் விதிவிலக்கு. இப்போ அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 கிரகம் உள்பட லக்னம் உள்பட ஒரு அவயோக நட்சத்திரத்திலேயோ அல்லது உப அவயோக நட்சத்திரத்திலேயோ அல்லது கரண நட்சத்திரத்திலேயோ லக்னம் உள்பட 9 கிரகங்கள் அவயோக நட்சத்திரத்திலேயோ அல்லது உப அவயோக நட்சத்திரத்திலேயோ அல்லது லாட நட்சத்திரத்திலேயோ அல்லது திதிசூனிய நட்சத்திரத்திலேயோ நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க, நிச்சயமாக இந்த கிரகம் வந்து ஒரு ஜாதகருக்கு அதிகப்படியான கெடுபலங்களை தரும் அப்படின்னு நீங்கள் வந்து எளிதில் வந்து முடிவு செய்து கொள்ள முடியும் சரிங்களா. இப்போ ஒரு சில ஜாதகங்களை நம்ம வந்து கவனிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு அவயோகியே வந்து பார்த்தீங்கன்னாக்க கரணாதிபதியாக வருவார், ஒரு அவயோகியை வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் அதிபதியாக வருவார், ஒரு அவயோகியை பார்த்தீங்கன்னாக்க திதிசூன்யமாக வருவார். இந்த மாதிரிலாம் வந்து ரெண்டு தன்மைகளில் வந்து வருவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒரு விதமான குழப்பங்கள் என்பது ஏற்படும். அப்போ இந்த இடத்துல நட்பங்கள் கிடைக்குமா அல்லது கெடுபலங்கள் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்போ ஒரு அவயோகியே கரணாதிபதியாக வராது அப்படின்னாக்க நிச்சயமாக அந்த இடத்தில் கெடுபலன்கள் தான் நடக்கும். கரணம் என்ற சுபபலன் சுபத்தன்மையை வந்து சுபபலனை தரக்கூடிய தன்மையை வந்து இழந்து விடுவார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா. அதே வந்து ஒரு அவயோகி ஒரு லாட அதிபதியாகவோ அல்லது திதிசூனிய அதிபதியாகவோ வந்தால் நிச்சயமாக கடும் பாதிப்புகள் என்பது ஏற்படும் சரிங்களா. இப்போ ரெண்டு விதிகள் வந்து பார்த்துட்டோம். மூன்றாவது விதியாக பார்க்கும்போது ஒரு திதிசூனிய அதிபதி, இப்போ வந்து ஒரு ஜாதகத்தில் ஒரு திதிசூனிய அதிபதி எப்படி இருந்தால் சுபபலனை தருவார்
அல்லது எப்படி இருந்தால் கடும் பாதிப்புகள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது திதிசூன்ய அதிபதி லக்னத்திற்கு 3, 6, 8, 12 என்ற மறைவிடங்களில் இருந்து அவர் நின்றது பாவர் வீடாகி, அல்லது வந்து பார்த்தீங்க மேலும் வந்து ஒரு பாவருடன் இணைந்து அல்லது ஒரு பாவர் பார்வை பெற்றால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த திதிசூன்ய அதிபதி தன்னுடைய காரகத்தின் வாயிலாக அதிகப்படியான நற்பலன்களை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகர் சப்தமி தேதியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கோங்க, சத்தமய சப்தமி தேதியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஷஷ்டி தேதியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். ஷஷ்டி தேதியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் வந்து குழந்தை பிறப்புகளில் பாதிப்புகள் என்பது உண்டு. சரி, இது எல்லாருக்குமே பாதிப்புகள் என்பது ஏற்படுமா? ஷஷ்டி தேதியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பு என்பதே இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஷஷ்டி தேதியில் பிறந்த ஒரு 100 ஜாதகங்களை எடுத்து நீங்கள் ஆய்வு பண்ணீங்க அப்படின்னாக்க, ஒரு 20 ஜாதகருக்கு குழந்தை பிறப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் என்பது இருக்கும். ஒரு 80 ஜாதகங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதிப்புகள் நிச்சயமாக இருக்காது என்பதுதான் உண்மை. அப்போ என்ன காரணம், ஷஷ்டி திதியில் பிறந்தவர்களுக்கு குழந்தை பிறப்பில் பாதிப்புகள் என்பது உண்டு, ஆனால் நான் வந்து அதே திதியில் பிறந்தவர்களுக்கு இல்லையே, அப்போ என்ன காரணம்னு ஆய்வு பண்ணீங்க அப்படின்னாக்க, அந்த திதிசூன்ய கிரகங்கள் இருக்காங்க இல்லைங்களா. இப்போ ஷஷ்டி திதிக்கு உண்டான திதிசூன்ய ராசிகள் என்னென்ன? மேஷமும் சிம்மமும். அப்போ அந்த திதிசூன்ய அதிபதிகள் செவ்வாயும் சூரியனும் வந்து பார்த்தீங்கன்னா சுபபலனை தரக்கூடிய ஒரு யோகி நட்சத்திரத்திலேயோ உபயோக நட்சத்திரத்திலேயோ ஒரு கரண நட்சத்திரத்திலேயோ நின்று விட்டால் அந்த குழந்தை பிறப்பில் வந்து அவங்களுக்கு வந்து பாதிப்புகள் என்பது ஏற்படுறதில்லை, அதான் உண்மை. இப்போ புரிஞ்சுதுங்களா? அப்போ வந்து திதி சூன்யத்துக்கு உண்டான விதிகளை மேலோட்டமாக பயன்படுத்தாமல் அந்த திதி சூன்ய அதிபதி எந்த தன்மையில் இருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து முழுவதும் ஆய்வு செய்து முடிவுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தான் அது வந்து உண்டான முழு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், சரிங்களா? அப்போ ஒரு திதிசூன்ய அதிபதி ஒரு யோகி நட்சத்திரத்திலேயோ உபயோக நட்சத்திரத்திலேயோ கரண நட்சத்திரத்திலேயோ அல்லது லக்னத்திற்கு 3, 6, 8, 12 மறைந்தோ ஒரு பாவர் வீட்லேயோ ஒரு பாவருடன் இணைந்தோ ஒரு பாவர் பார்க்கப்பட்டோ அந்த அமைப்புகள்லாம் இருந்தால் நிச்சயமாக திதிசூன்யம் என்ற கிரகமும் யோக பலனை கொடுத்து விடும், சரிங்களா? இப்போ 3வது விதி முடிஞ்சது. ஆனால் இதில் என்ன ஒன்றுனாக்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, பார்த்தீங்கன்னா வக்ரமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விதி என்பது பொருந்தாது. அதாவது திதிசூன்யம் 3, 6, 8, 12 மறையணும். வக்ரமாக இருந்தால் என்ன நடக்கும், அது மறைந்த இடமாகவும் இருக்கும், சுபபலனையும் அடுத்து பக்கத்து ராசிக்கு உண்டான வேலையும் பார்க்கறதுனால வக்ரமாக இருந்தால் இந்த விதி என்பது பொருந்தாது, சரிங்களா? இப்போ 4வது விதிக்கு வரலாம் நம்ம. இப்போ 4வது விதி வந்து பார்த்தீங்கன்னா லாடம் இல்லைங்களா. இப்போ லாடம் என்பது என்ன? இப்போ வந்து சூரியன் நின்ற நட்சத்திரத்திலிருந்து நீங்கள் வந்து அப்படியே முன்னோக்கி மூலம் நட்சத்திரம் வரை என்ன வேண்டும், என்ன கவுண்டிங் வருதோ அதை வந்து பூராடத்திலிருந்து மீண்டும் என்ன வேண்டும், எந்த நட்சத்திரம் விடையாக வருகிறதோ அந்த நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் எந்த ராசியில் வருகிறதோ அந்த ராசியை நம்ம வந்து லாட ராசியை பயன்படுத்துகிறோம், சரிங்களா? அப்போ லாட ராசி லாட அதிபதி எல்லாருக்குமே கெடுபலனை தருவாரா அப்படின்னா நிச்சயமாக இல்லை என்பதுதான் உண்மை, சரிங்களா? நிறைய ஜாதகங்களை எடுத்து பாருங்கள், லாட அதிபதி சூரியனாக இருப்பார். அவங்க வந்து கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அரசு அதிகாரியாக இருப்பார், அவர் அரசியல்வாதியாக இருப்பார். சூரியன் தந்தையும் மகனும் ரொம்ப பார்த்தீங்கன்னா ஒரு நட்பாக நண்பர்களும் அந்யோன்யமாக இருப்பாங்க. சித்தப்ப பெரியப்பாங்களாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ஒரு அந்யோன்யமாக இருப்பாங்க. அப்போ அவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் லாடம் என்ற தன்மையில் வந்து கெடுபலனை தந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்லணும். அப்போ லாட அதிபதி என்ற தன்மையும் வந்து பார்த்தீங்கன்னாக்க எல்லாருக்குமே கெடுபலனை தருவதில்லை. அப்போ அதுக்கு உண்டான விதி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாட அதிபதி ஒரு நின்றது வந்து யோகி நட்சத்திரத்திலேயோ அல்லது உபயோக நட்சத்திரத்திலேயோ அல்லது கரண நட்சத்திரத்திலேயோ நின்று விட்டால் கண்டிப்பாக யோக பலனை தான் தருவார். அதே வந்து ஒரு லாட அதிபதி அவயோக நட்சத்திரம் உப அவயோக நட்சத்திரம் ஒரு திதிசூன்ய நட்சத்திரம் அல்லது லாட நட்சத்திரத்திலே நின்றால் நிச்சயமாக கெடுபலனை தருவார் என்று நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? இதுலேயும் நம்ம வந்து இன்னும் ஒரு நுட்பமான விதி விதிக்கலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோக பகுதி அவயோக பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சிட்டு இந்த வந்து யோக பகுதியில் இருக்கா இந்த அமைப்பு அவயோக பகுதியில் இருக்கா அப்படிங்கிறத எடுத்தீங்க அப்படின்னாக்க இன்னும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நுட்பமாக வந்து உங்களுக்கு வந்து பல விஷயங்கள் வந்து கிடைக்கும். சார் இது என்ன யோக பகுதி அவயோக பகுதி அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னாக்க, இப்போ வந்து விஸ்கம்பன் நாம யோகம் எங்கே ஆரம்பிக்குது? பூச நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது இல்லைங்களா. அதனுடைய அவயோகம் எங்கே ஆரம்பிக்குது? அதனுடைய அவயோகம் வந்து திருவோண நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. ஸோ பூச அதாவது பூச நட்சத்திரத்திலிருந்து திருவோண நட்சத்திரத்துக்கு முந்தைய நட்சத்திரமான உத்திராட நட்சத்திரத்தினுடைய 4வது பாதம் வரை உள்ள பகுதியை நீங்கள் வந்து யோக பகுதியாக எடுத்துக்கணும். அடுத்து அவயோகம் அப்படின்னா திருவோணத்தினுடைய முதல் பாதத்திலிருந்து
யோகம் ஆரம்பிக்கக்கூடிய பூச நட்சத்திரத்திற்கு முந்தைய நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதம் வரைய உள்ள பகுதியை வந்து நீங்கள் வந்து அவயோகமாக எடுத்துக்கணும். அப்போ இதில் எங்கெங்கே இருக்குது இந்த கிரகங்கள் அப்படிங்கிறதை பொறுத்து அந்த தன்மைகள் எல்லாமே வந்து மாறுபடும், சரிங்களா? இப்படி முழுவதுமாக கிரகங்களை வந்து ஆய்வு செய்து பஞ்ச அங்கங்களை எல்லாம் இணைத்து ஒரு சுப முகூர்த்தம் நிர்ணயம் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்களால் வந்து எந்த கர்மாவையும் மாற்றி அமைக்க முடியும் என்பதுதான் வந்து உண்மை. அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? ஒரு கர்மாவை மாற்றுவதற்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பரிகாரங்களை கையில் எடுக்கிறோம், ரெண்டாவது வந்து சுப முகூர்த்தங்களை வந்து பயன்படுத்துகிறோம். பரிகாரங்கள் என்பது எனக்கு தெரிந்து நிறைய பரிகாரங்கள் மிகப்பெரிய ஜம்பவான்களுக்கு வந்து கூட பார்த்தீங்கன்னா தோற்று போயிருக்கு, அதில் எந்த மாற்றமும் இல்லை, சரிங்களா? இப்போ வந்து பரிகாரங்கள் செய்யாதவர்கள் இங்கே யாராவது இருக்கீங்களா? ஜோதிட ஆர்வலர்கள் அல்லது வந்து ஜோதிடர்கள் யாராவது இருக்கீங்களா? கடிமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அனுபவங்களில் நிறைய பரிகாரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கை கொடுக்காமல் போயிருக்கு இல்லையா? ஆனால் வந்து சுப முகூர்த்தங்கள் என்பது என்னன்னாக்க நிச்சயமாக அந்த மாதிரி ஒரு தோல்வியை வந்து சந்திக்கவே முடியாது, கொடுக்கவே கொடுக்காதான் உண்மை. அதற்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்ம நான் இன்றைக்கு சொன்ன விஷயங்களை எல்லாம் இணைத்து செயல்படுத்தும் போது நிச்சயமாக 100% வெற்றி என்பது உண்டு 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 என மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டு இதுவரை அமைதியாக எனது உரையை கேட்ட அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் அஸ்ட்ரோ ஆன்லைன் டிவி நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த வாய்ப்புகளை வழங்கிய உயர் திரு ராகு வாழ்க ரமேஷ்குமார் ஐயா அவர்களுக்கு மீண்டும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.